Satyabhama Institute of Science and Technology, Chennai. திருமணம் செய்ய மறுத்த பெண்ணின் வீட்டில் திருமணமான இளைஞர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் புலிவலம் அருகே உள்ள திருவிக்க நகரைச் சேர்ந்த சையது உசேன் என்பவரின் மனைவி ரெஜினா பேகம். 34 வயதான இவர் கணவரை இழந்த நிலையில் தனது குழந்தைகளுடன் இப்பகுதியில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் சையது உசேனின் நண்பர் திருவாரூர் பகுதியைச் சேர்ந்த செல்வ கணபதியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இவருக்கும் திருமணமாகி மனைவி, ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தைகள் உள்ளனர். நண்பரின் குடும்பம் என்ற அடிப்படையில் ரெஜினா பேகத்தின் குடும்பத்துக்கு அனைத்து உதவிகளையும் செல்வ கணபதி செய்து வந்துள்ளார். அந்த அடிப்படையில் இருவருக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் ரெஜினா பேகத்தின் உறவினர்கள் மற்றும் அவர் சம்பந்தப்பட்ட ஜமாத்தாரிடம் தான் ரெஜினா பேகத்தை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக செல்வ கணபதி தெரிவித்துள்ளார். இதற்கு ஜமாத்தாரும் உறவினர்களும் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ரெஜினா பேகம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு குழந்தைகளுடன் காரைக்காலில் உள்ள சகோதரி வீட்டிற்கு சென்று வசித்து வருகிறார். மேலும் செல்வ கணபதியின் செல்போன் அழைப்புகளை அவர் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த செல்வ கணபதி நேற்று இரவு திருவிக்க நகரில் உள்ள ரெஜினா பேகத்தின் வீட்டின் போர்டிகோவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த திருவாரூர் தாலுகா போலீசார் நிகழ்விடத்துக்கு சென்று செல்வ கணபதி உடலை கைப்பற்றி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.